இந்த வீடியோவை வழங்குவோர் ஜீவன் கேர் சென்டர். மது மற்றும் போதை பழக்கத்திற்கான சிகிச்சை இப்பொழுது தமிழ்நாடு முழுவதும். உதவிக்கு தொடர்பு கொள்ளவும். வனிதா அவங்க எதுக்கு போனாங்களோ அந்த விஷயத்தை ரொம்ப திருப்தியா செஞ்சுட்டாங்கன்னு தான் தோணுது. ரொம்ப சைலண்டா ஜாலியா அண்ணன் தம்பிய அப்பா பொண்ணு அப்படி இருந்த வீடு இன்னைக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. பயங்கரமா இருக்கு உங்களுக்கு, நீங்க தட்டி மட்டும் கேளுங்க. ஏன்னா ரொம்ப சைலண்டா இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே பாய்ஸ் கேர்ள்ஸ் ஆக்குற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா காரணம் வனிதா. அந்த ட்ரிகர்ன்றது வனிதாக்கு தான். அந்த பட்டம் லவ்வில் ஒன்று இருக்குங்க, முத்தம் கேட்டால் ஒன்று கொடுக்கணும். இல்லை கொடுக்க பிடிக்கலன்னா கொடுக்க பிடிக்கலன்னு சொல்லுங்க, கடிச்சு வைக்கக்கூடாது. லாஸ்ட்டில் வந்து முத்தம் கொடுக்கல, இவங்க கடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு, பிக் பாஸ் வீட்டுக்கும் நீங்கள் ரொம்ப கேடாக இருக்கீங்க. பேசுங்க, நீங்கள் சத்தம் போட்டேன் கேட்டே என்னடா அப்படி இப்படி பேசிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன நாலு நாள் பேசணுமா தோட்டம் பேச தோணுது எனக்கு. ஆனால் அவங்க அப்படி கிடையாது, அதை ஒன்று பண்ணிட்டு ரியாக்ட் பண்ணி போயிடுறாங்க. ஏன்னா கேரக்டர் இந்த அப்படி தான்றதை ரெஜிஸ்டர் பண்ணணும் பார்க்குறாங்க. அதில் அவங்களுக்கு கோபமும் இருக்குது. கஸ்தூரின்றவங்க அவங்க வந்த விஷயத்தை ஒரு நாலு விஷயத்த பார்த்துட்டு போயிட்டு இன்னும் நல்லா ப்ளே பண்ணலாமோன்னு எனக்கு தோணுது. அவங்க அதை ப்ளே பண்ணாமல் ஒரு விஷயம் நடந்ததுன்னா அந்த நடந்த இன்ஸ்டன்ட்டே சொல்லி சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். சேரன் சேரன் அவரை பற்றி ஏதாவது சொல்லிட்டாங்க, அவரு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாத்தியா நான் அதை பண்ணேன் நல்லா இல்லைன்றாங்க, என்ன ரீசன்? அதை எப்படி ரீசன் சொல்ல முடியும்? எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல தான். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கலாம் கோச்சு பாரு போல இருக்கு. தொடர் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த விஜய் நிக்கியின் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிஹைண்ட் ஒரு செகண்ட் ஷோ வித் நிக்கி. ஸோ இந்த எபிசோடில் என் பக்கத்தில் நட்புனா என்ன தெரியுமா, டைரக்டர் தான் நம்ம கூட இருக்காங்க. எஸ் டைரக்டர் சிவா அவர்கள் தான் இருக்காங்க. வெல்கம் டு மை ஷோ பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. சூப்பர், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் எப்பவுமே கேர்ள்ஸை மட்டும் தான் இன்ட்ரி எடுப்பீங்க, இப்போ என்ன இன்ட்ரி எடுக்கிறது ரொம்ப தேங்க்ஸ். நினைச்சேன் டார்கெட் பண்ணும்போது அதான் குரு குருன்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு டவுட் இருந்தது. சச்சா இல்லை பிரதர், நான் இல்லை எனக்கு என்ன டக்குனு கிசு கிசு கேட்டுருங்களோ அந்த இதெல்லாம் வைப்பீங்களோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரிலாம் என்கிட்டயும் கேட்பீங்களோ. ஆமாம், அது நான் வரும் ஹீரோயின்ஸ் கூடயும் பண்ணுவேன், ஒன்லி கேர்ள்ஸ் கூட. இப்போ உங்க கூட பண்ணுவேன். சரி, ஓகே. ஸோ இப்போ ஹாட் டாபிக் கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் உங்கள் படத்தில் ஹீரோவாக கேஸ்ட் பண்ணவர் இப்போது கண்டெஸ்டன்ட் பிக் பாஸ் ஹவுஸில் கண்டெஸ்டண்ட்டாக இருக்காங்க. ஸோ எப்படி விளையாண்டுருக்கார் அவர்? சூப்பராக தான் விளையாடிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதான் சொல்லலை, ஒரு கேம் ப்ளே பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போயிருக்கான். அந்த மைண்ட் செட் என்கிட்ட இருந்தது. அது பேசிக்காக எனக்கு தெரியும், அவன் அப்படி கிடையாது ஆக்சுவலாக. நார்மலாக நியூட்ரலாக நான் பார்த்த வரைக்கும் கூட இருக்கும், நம்ம ஆக்சுவலாக அப்படி அந்த மாதிரி அவனை பார்த்தது கிடையாது. ஸோ இப்போ அவங்க பண்ணிட்டு இருக்கான் பார்த்தா அவனோட ரியல் கேரக்டர்ஸும் ரிஃப்ளெக்ட் ஆகுது அங்கங்கே வந்துட்டுருக்கு. பட் ஆப்வியஸ்லி ஒரு ரூமில் இருக்கும்போது என்ன வரும், எல்லா எமோஷன்ஸும் கலந்து வரும், பிரச்சனை வரும், சண்டை வரும், லவ் வரும், இது வரும், எல்லாமே வரும்ல, அது மாதிரி எல்லாமே கலந்து வந்துட்டுருக்கு. அது நார்மலாக எப்போவுமே ஒரு மொத்த பத்து பேர்த்துக்கு ஒரு இதில் விட்டாலே அது என்ன ஆகும், அது நடக்குது. பேசிக்காக அந்த இதுதான் பண்ணிட்டுருக்கான் அவனும். அண்ட் அதிகமாக பிக் பாஸ் ஹவுஸில் வந்து இந்த ஒரு கண்டெஸ்டன்ட் ரொம்ப ட்ரிகர் பண்ணுறாங்கப்பா. ட்ரிகர் பண்ணனால தான் இந்த பிக் பாஸ் ஹவுஸே. இது நான் சொல்ல தேவையில்லை, ஊருக்கே தெரியும். வனிதா தான், வனிதா அப்புறம் அந்த கஸ்தூரி. கஸ்தூரின்றவங்க அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அதை என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு இந்த ஷோவில் போய் ஃபேமஸ் ஆகணுன்றதுக்கு வரல, அவங்க அந்த மாதிரி யோசிக்கல, அவங்களுக்கு அது மாதிரி அவசியமும் இல்லை. பட் ஆனால் அவங்க வந்த விஷயத்த ஒரு நாலு விஷயத்தை பார்த்துட்டு போயிட்டு இன்னும் நல்லா ப்ளே பண்ணலாமோன்னு எனக்கு தோணுது. அவங்க அதை ப்ளே பண்ணாமல் அவங்களே என்னென்னா ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு விஷயம் நடந்ததுன்னா அந்த நடந்த இன்ஸ்டன்ட்டே சொல்லி சிரிச்சு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. நான் அவங்க கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக ப்ளே பண்ணி எல்லோரையும் ஒரு விஷயம் வேறு மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எதாவது பண்ணுவாங்கன்னு நினச்சா அந்த இன்ட்ரெஸ்டிங் அவங்ககிட்ட கம்மியாக தான் இருக்குது. அதை கம்பேர்மா வனிதா அவங்க எதுக்கு போனாங்களோ அந்த விஷயத்தை ரொம்ப திருப்தியாக செஞ்சுட்டாங்கன்னு தான் தோணுது. அந்த ட்ரிகர்ன்றது வனிதாக்கு தான். அந்த பட்டம் வனிதாக்கு தான் கொடுக்க முடியும். தரும் கேமை வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகணும், இன்னும் பயங்கரமாக ப்ளே பண்ணணும். இப்போ இன்றைக்கி வரைக்கும் டம் பேசிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே யூஸ் ஆகல, மது இப்படி பேசிட்டாங்க, சேரன் இப்படி பேசி, இப்படி ஆனது காரணம் இவங்க தான். இப்போ இது இல்லைன்னா இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் க்ரியேட் ஆகிருக்காது எனக்கு தெரிஞ்சு. நான் அதனால தான் அவங்க திருப்பி கொண்டு வந்திருக்காங்க, இல்லைன்னா வேறு கண்டெஸ்டன்ட் யாராவது கொண்டு வந்திருக்கலாம், அது கொண்டு வந்து திருப்பி நியூட்ரலாக போயிருக்கும். ரொம்ப சைலண்டாக ஜாலியாக அண்ணன் தம்பியை அப்பா பொண்ணு அப்படி இருந்த வீடு இன்னைக்கு பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் ஆக்குற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா காரணம் வனிதா கஸ்தூரி அவங்க தான். இந்த பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்னு வந்துட்டு பிரிச்சுட்டாங்க இல்லையா, அதுவும் இல்லாமல் நிறைய சர்ச்சைகள் வந்துட்டு. மது வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி இல்லை, ஆண்கள்லாம் வந்துட்டு பெண்களை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அந்த குற்றச்சாட்டை நீங்கள் வந்துட்டு எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதுதான் பேசிக்காகவே எப்பவுமே அதை சொன்னேன். இப்போ நார்மலாக நீங்கள் இன்ட்ரிவியூ எடுக்கிறேன்னு சொல்கிறேன், நீங்கள் இன்ட்ரிவியூ தானே எடுக்கிறீங்க, நீங்கள் இன்ட்ரிவியூ தானே எடுக்கிறீங்க. கேட்டே இருந்தால் ஒரு நார்மலாக உங்கள் நீங்கள் நேச்சுரலாக செய்கிற வேலையே திருப்பி திருப்பி கேட்டால் ஒரு மனுஷனுக்கு கோவம் தான் வரும். அவன் ஒரு விஷயம் பண்ணிட்டான், அதுக்கப்புறம் கேமுக்காக ஆடினா அந்த கேமும் ஆடிட்டான். அவங்க அப்பாவும் சொன்னார் கேம் தான் ஆடினீங்கன்னு, உண்மையிலே கேம் தான் ஆடினா. ஏன்னா சாட்சியே சொல்லியிருக்காங்க வனிதா கிட்டே, அவங்க விட்டு வெளியே வந்தானா அப்புறம் நான் அவன் வெளில வந்தால் அவனை பார்க்க கூற மாட்டேன் அப்படின்ற மாதிரி இதுவே இருக்குது. அதுவாவது போட்டு காட்டணும், யாராவது அதுவும் போட்டு காட்டல, அதனால் இவங்களுக்கும் தெரிய மாட்டுது. இப்போ வெளியிலேருந்து பாஸ் பண்ணுவோம், உள்ளே வந்தவங்களும் திருப்பி அதை பற்றியே இன்ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்க பார்த்திங்கன்னா வனிதா பார்த்திங்கன்னா தர்ஷன் சேரன் சாரையும் வனிதாவையும் மதுவையும் பயங்கரமாக இது பண்ணிட்டாங்க, கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. பயங்கரமாக இருக்குது உங்களுக்கு, நீங்கள் தட்டி மட்டும் கேளுங்க, ஏன்னா ரொம்ப சைலண்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அந்த இதில் இப்போ அந்த அதை கண்ணை மூடிட்டு கேட்டாங்கன்னா ஒருத்தவங்க பண்ணுவாங்களே. ஸோ அந்த யூஸ் பண்ணுறன்றது அதனால தான் வருது திருப்பி திருப்பி.
எனக்கு தெரிஞ்சு அவங்க கேட்கறது பாயிண்ட் சொல்கிறாங்க. ஆனால் பட் அது தப்பு தான், ஏன்னா ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி கேட்கும் போது யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும்ல, அந்த கோவம் தான். காலர் ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க பிக்பாஸ் ஹவுஸ்க்குள்ளே. வெளியே இருக்கிற ஆடியன்ஸ் வந்துட்டு யாருக்கா யார் வேணாலும் வந்து உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட் கிட்டே என்ன க்வெஸ்சன் வேணால் கேட்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் வந்துட்டு காலர் ஆஃப் த வீக்னா எந்த கண்டஸ்டன்ட் கிட்டே என்ன கேள்விகள் கேட்பீங்க? நான் சாண்டி கவின் கிட்ட தான். ஒரு சூப்பர் பாட்டு ஆடியன்ஸ்க்கு, இந்த பிக்பாஸை பார்க்குறாங்கல்ல, இந்த சிச்சுவேஷன் அந்த மாதிரி இந்த பிக்பாஸை பார்க்குறவங்களுக்கு ஒரு சூப்பர் பாட்டு டெடிகேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சாங்கு டப்புன்னு ஒரு ட்ரெஸ்ஸாக ரெடி பண்ணிட்டு எங்களுக்காக பாடி காட்டுங்க இந்த ஷோ முடியத்துக்குல அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சரி, நான் ரெண்டு பேரை சொல்கிறேன். மதுமிதாக்கு. மதுமிதா நான் சொல்லிவிடுவேன், மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு, பிக்பாஸ் வீட்டுக்கும் நீங்கள் ரொம்ப கேடாக இருக்கீங்க, பார்த்துக்கோங்க, இதை மட்டும் சொல்லிடுவேன். வனிதா. அம்மா தாயே, வீட்டில் ஒவ்வொரு புருஷனும் பயம் கண்டிப்பாக சொல்கிறேன், ஃபோட்டோ வச்சு மாட்டிப்பானுங்க, அவங்க பொண்டாட்டியோட ஃபோட்டோவை கடவுள் மாதிரி பார்த்துப்பானுங்க. ஏன்னா நம்ம பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டியாக தான் இருக்குது அப்படின்ற அளவுக்கு திங்க் பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயத்த அவங்க பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் அந்த மாதிரி ரியாக்ட் அந்த இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடச்சிடக்கூடாது யாருக்கும் அப்படின்ற அளவுக்கு ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. சரி ஓகே. சேரன் சார். சேரன் சார் அதுதான். சேரன் சார் எனக்கு தப்பெல்லாம் தெரியல. அவர் ஒன்றே ஒன்று தான், அவர் அந்த பெரிய கேரக்டர், கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கார், கொஞ்சம் பெரிய கேரக்டராக இருக்கனால அவருக்கேற்ற ஆள் அங்கே அமையல, அதுதான் எனக்கு தெரிஞ்சு. அவர் அந்த ஷோலேயே அவர் செப்பரேட்டாக தான் இருக்கார் எனக்கு தெரிஞ்சு. அவரால் நிறைய விஷயம் லவ் மேட்ருக்கு அவர் பேச பிடிக்கல. ஓகே. அவர் பேசினா இதை பற்றி தான் பேசணும், இதை பற்றி பேசுறதுக்கு அவர் பெருசாக உடன்படல, அதனால தான் மேக்ஸிமம் சைலண்ட்டாகவே உட்காந்தார். ஆனால் அப்பயும் பேசணும்னு பார்த்தீங்கன்னா யார் கேரக்டரையாவது ஸ்பாயில் பண்ணுற மாதிரி தான் ஆகும், அது அதுவும் அவர் தெரியுது. ஸோ அதனால் மதுவும் இவங்களும் இன்ஃப்ளூஸ் பண்ணுறாங்க, வேறு வழி இல்லாமல் ஒரு நாயம் கேட்கணுமே அப்படின்னு சொல்லி தான் இப்போ கேட்டுட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அவருக்கு இன்னும் அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு இதுவும் தெரியுது எனக்கு. நான் பார்க்கும்போது இப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கலாம் கோச்சு பருப்பில் இருக்குது. அவர் நார்மலாக பார்த்தீங்கன்னா அவரை பற்றி ஏதாவது சொல்லிட்டாங்க, அவர் இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நல்லா இல்லைன்றது யார் வேணால் சொல்லலை. அவர் எல்லாத்துக்கும் போய் கோச்சிக்கிறேன், பார்த்தியா நான் அதை பண்ணேன் பட் எனக்கு தெரியல நல்லா இல்லைன்றாங்க, என்ன ரீசன் அதை எப்படி ரீசன் சொல்ல முடியும்? எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல தானே, அந்த அந்த ஃபார்ம் அந்த ஒரு கேஷுவலாக அது கேமை எடுத்துக்க மாட்டாருன்னு தோணுது எனக்கு. கவின் பண்ண ஒரு ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு ரொம்ப கோவம் வந்ததுன்னா நீங்கள் எந்த விஷயத்தை சொல்லுவீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சது அவன் போல்டாக சொல்லிட்டதில்ல, நான் வந்து ஆக்சுவலாக ஒரு கண்டென்ட்டுக்காக தான் நானும் இது பண்ணேன் பட் யாருமே அந்த இது பண்ணல, ஒரு மாமா பண்ண மாதிரி ஜாலியாக தான் பார்த்தேன், யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்கு இல்லைன்றது கமல் சார் அந்த ஆடியன்ஸ் முன்னாடியே சொல்லிட்டான் பார்த்தீங்களா, சரண்டர் ஆயிட்டாங்க. அந்த மேட்ரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா அதான் அவன் அந்த ட்ரூவாக ஒரு விஷயம், என்ன அதுக்கு மேலே தெரியுது ஹர்ட் ஆகிட்டு அவங்க ஹர்ட் ஆகிற ஹர்ட் ஆகிற ஒரு பாயிண்ட் எடுக்கும்போது அவங்க ஒரு கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்றது இவன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா இவங்களுக்கு பின்னாடி என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்றது அந்த அளவுக்கு அதை சொன்னேன், கொஞ்சம் கொஞ்சம் சென்சிபிளான பர்சனால அவனுக்கு அது தெரியுது, அதனால தான் அவன் அம்மா வேணாமா போதும் அப்படின்றது. ஏன்னா ஒரு பாயிண்ட் மேலே நீ எங்கே கொண்டு போய் என்னை நிறுத்திடுவேன்னு எனக்கு நல்லா தெரியுது, அதை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் மாட்டான். ஏன் லாஸ்ட்டாக கிட்டே அதை பண்ணலாம், லாஸ்ட்டாகவும் அதை பண்ணல. லவ்வில் ஒன்று இருக்குங்க, மொத்தம் கேட்டால் ஒன்று கொடுக்கணும், இல்லை கொடுக்க பிடிக்கலன்னா கொடுக்க பிடிக்கலன்னு சொல்லுங்க, கடிச்சு வைக்கக்கூடாது. இவங்க வந்து லாஸ்ட்டாக வந்து மொத்தம் கொடுக்கல, இவங்க கடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான் எனக்கு எனக்கு தெரிஞ்சு. இந்த டிஃப்ரென்ஸ் சாக்ஷிக்கும் லாஸ்ட்லியாகவும் பண்ணுது, அதனால் அவனுக்கு லாஸ்ட்லியாவை ஃப்ரெண்டாகவே இப்போ கூட இருக்காங்க, ஜம்மன் தான் போயிட்டுருக்கான் அவனுக்கு. ஓகே, அது எனக்கு பிடிச்ச விஷயம் கெவின் கிட்ட. அதாவது இன்னைக்கு வரைக்கும் லாஸ்ட்ல கிட்ட அது வந்து மெயின்டைன் ஆகுதுல, அந்த விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கெவின் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். பிடிக்காது தான் அவன் அழுது தான், இந்த பாத்ரூமில் போய் அழுதான் பார்த்தீங்களா, அந்த விஷயம் கஷ்டப்பட்டேன். எதுக்கு அழுதுகிட்டு? அவ்வளோ பெரிய இது இல்லை, ஒரு கேம் ஷோ ஒரு விஷயம். ஆனால் அவனை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்களான்னு தெரியாது, அது வந்தால் தான் நானே கேட்கணும், ஏன்டா அழுத அப்படின்னு கேட்கணும்னு இருக்கு. அது பிடிக்கல எனக்கு, அழுது அது பிடிக்கல. ஓகே, மதுமிதா பாயிண்ட் நீங்க சொல்றீங்களா? பிகாஸ் அதுக்கும் அழுதுருப்பார் இல்லையா, இந்த மாதிரி நான் நாலு பொண்ணுங்களை வச்சு யூஸ் பண்ணீங்களா? அது அதுதான் சொன்னேன், அந்த பாயிண்ட் வந்து டிப் ஓவர் டிப்ரெஸ்ட். ஏன்னா அதான் சொன்னேன், ஒரு அளவுக்கு அவன் சாரி கேட்டு முடிஞ்ச விஷயத்த அதை கேட்கும்போது அந்த ஃபீல் அழுவலாம். ஏன்னா ஒரு வயசு ஒரு மனுஷனை போட்டு எவ்வளோ தர நீங்கள் அதே கேள்வி கேட்டு இருப்பீங்க. இப்போ நீ ஒருத்த இது பண்ணிட்ட, ஒரு தப்பு பண்ணிட்டா அந்த தப்பையே சொல்லிட்டு இருந்தீங்க, அவன் திருப்பி பயங்கர தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கே தவிர அவன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? இப்போ இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா அவன் தான் சொல்லிட்டான், அவ்வளோதான் நீங்கள் இதுக்கு மேலே யாராவது பேசுங்க அவ்வளோதான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கத்துறான். அப்போ அந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு போயிட்டேன். ஒரே கேள்வி திருப்பி திருப்பி கேட்கும்போது யாருக்கா இருந்தாலும் நடக்கும், நீங்கள் அதை தான் சொல்லி பேசுவீங்கன்னா அப்போ மற்றதெல்லாம் பேசக்கூடாது. அப்போ அப்போ அந்த பாயிண்ட் தான் எனக்கு தெரிஞ்சது, அப்படி பேசிட்டே இருந்தால் யாராக இருந்தாலும் அது கெவினுக்கு இல்லை யாருக்கு பேசினாலும் இரிட்டேட் ஆகும். லாஸ்ட்லி அவர்கள் வந்துட்டு கவின் மேல நிறைய கேரிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது அவர். அது கொஞ்சம் ஒரு எக்ஸ்டெண்டாக வந்துட்டு காமிக்கும் போது நம்ம ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, இது கேரிங் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பாக மாறிடுமோ அப்படின்னு வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு தோணி இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி தோணியிருக்கா? எனக்கு தெரிஞ்சாதான் இவ்வளோ சீரியஸாக ஷோ வச்சிருக்காது, ஆனால் வெளியில் வந்து அவங்க அதே மாதிரி ட்ரூ ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தாங்கன்னா வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, வனிதா அவர்களும் கொஞ்சம் போல்டான ஒரு கேரக்டர் தான், எல்லாம் டக்கு டக்குன்னு உடச்சி பேசிடுவான். கஸ்தூரி அவர்களும் சொல்லவே தேவையில்ல, நம்ம நிறைய விஷயங்களுக்காகவும் வந்துட்டு அவங்க போல்டாக வந்துட்டு பேசியிருக்காங்க. உள்ள வனிதாக்கும் கஸ்தூரி அவர்களுக்கும் சண்டை வர்க்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வரும், நான் வரும் தான் நினைச்சேன், ஸ்டார்ட் ஆகுது, வரும் தான் நினைச்சேன். அதனால தான் அவங்க பஜாரி மாதிரி சொல்லி வேணும்ட்டு அவங்கள வெறுப்பேத்துறாங்க இவங்க. அதான் சொன்னேன், அந்த இதை கம்பேர் பண்ணும்போது வனிதா கிட்ட வந்து நான் அவங்க ரொம்ப தெளிவாக, நான் ஆள் ரொம்ப கோபக்காரி, எது சொன்னாலும் போல்டாக ஸ்டபானாக சொல்லுவேன், ஆனால் நான் எதையுமே மனசில் வச்சு சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டேன்றதுல ரொம்ப தெளிவாக காட்டணுன்றதை
மைண்ட் செட்டோட உள்ள வந்துட்டாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு கிரியேட் ஆயிருக்குன்றது தெரிஞ்சிச்சு. அவங்ககிட்ட இன்னொரு ஒரு ஹேபிட் இருக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா பேசுறாங்க பேசுவேன், அதுக்கப்புறம் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்போ பேசிக்காக நான் உங்களை சத்தம் போட்டு பேசிட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நீங்கள் சத்தம் போட்டே கிட்டே ஏய் என்னடா அப்படி இப்படி பேசிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரெண்டு நிமிஷம் உங்ககிட்ட திருப்பி ஒரு நாலு நாள் பேசணுமா தொட்டு பேச தோணுது எனக்கு. நார்மலாக பேசிக்காக நான் கொஞ்சம் இதாக எதுக்கு இவர்கிட்ட பேசிட்டு கத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க அப்படி கிடையாது, அதை ஒன்று பண்ணிட்டு ரியாக்ட் பண்ணி பண்ணிடுறாங்க. ஏன்னா கேரக்டர் இந்த அப்படித்தான்றத ரெஜிஸ்டர் பண்ணணும் பார்க்குறாங்க. அதில் அவங்களுக்கு கோவமும் இருக்குது, இந்த இடத்துல தான் நான் நானாக தான் இருந்திருக்கேன், இவங்க யாருமே இவங்களா இல்லைன்ற ஒரு கோவம் இருக்குது, அதனால் எல்லாரும் கேரக்டரையும் வெளியே கொண்டு வரணுன்றதுல ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணுறாங்கன்னு தோணுது. தட்டி கேட்கணும், அதை பிரச்சனை தட்டி கேட்க நீங்கள் கேட்க வேண்டியதானே, அவங்களே ஏன் கேட்கணும் சொல்லி இப்போ சேரன் சரியாக அவங்களே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அவங்க கேட்குறாங்க. ஸோ அந்த விஷயத்தை அவங்க பயங்கரமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு 18 ஹவர்ஸ் நம்ம பார்க்காம இருக்கோம்ல. ஸோ இப்போ அவங்க பேசினோம் சில கேரக்டர்ஸ்லாம் இப்படி இப்படி பேசுவாங்க அப்படின்ட்டு தெரியும்ல அவங்களுக்கு, இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த விஷயம் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். நான் கொண்டு வராது வெளில கொண்டு வரேன் சொல்லி கொண்டு வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் எனக்கு தெரியுது இப்போ இந்த கேம் பார்க்கும்போது. பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு வந்து சொல்லும்போதே நிறைய விஷயங்கள் நிறைய சர்ச்சைகள் வந்தது. அண்ட் வனிதா அவர்கள் வந்துட்டு தர்ஷன்கிட்டையும் அண்ட் லாஸ்ட்லியா கிட்டையும் லைட்டாக டார்கெட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அண்ட் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கும் அதான் தோணிருக்கு. இதெல்லாம் எதனால அதான் சொல்கிறேன், அவனை கொண்டு வரணும் பார்க்குறாங்க தர்ஷன். ஏதாவது அவன் ஒரிஜினல் கேரக்டரை வெளியே, அதான் ஒவ்வொருத்தர் கேரக்டரையும் கொண்டு வரணும் பார்க்குறாங்க. அவனுக்கு அதுவும் தெரியுது, இவங்க அந்த ஒரு பிரச்சனை பண்ணுறாங்கன்னு. வாங்க அவங்க பேசுறதுக்கு பேச ஏதோ பஞ்சாயத்தில் மாட்டேக்க பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இப்போ இதுக்கு தான் வந்த மாதிரி ஆயிடுச்சுன்றது அவங்களுக்கு மைண்ட் செட்டாக ஃபிக்ஸ் ஆகிட்டானுங்க அவனுக்கு, யார் பசங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் அவனுக்கு ஆஃபீஸில் அவங்க அவாய்ட் பண்ணுறது பார்க்குறாங்க. இது வேணாம் இனிமேல் பிரச்சனையே வேணாங்க, உங்கள்கிட்ட பேசினா ஏதாவது இங்கே கொண்டு வரது அதுதான் பிளான் பண்ணுறாங்க. அது கிளீனாக தெரியுது அவங்களுக்கு. அது அவன் அப்படியே கொண்டு வந்து உன் பார்க்குறேன், உனக்கு கோவம் வருது, உனக்கு கோவம் வருது, இப்போ கோவம் வர வைக்கிறாங்க அவனுக்கு. அவனுக்கு வரல எனக்கு தெரிஞ்சு தர்ஷனுக்கு இது வரைக்கும் பெருசாக அவனுக்கு கோவம் வந்து இந்த இந்த பாயிண்ட்ல தான், அந்த முகின் பாயிண்ட்ல தான் அவனுக்கு எனக்கு தெரிஞ்சு கோவம் வந்து நான் பார்த்தேன். அப்புறம் அந்த யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லும் போது கோவம் வருது. யார் யூஸ் பண்ணால், நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக வரல. யார் யூஸ் பண்ணுறது ஒரு பெரிய வார்த்தை, அது யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அர்த்தம் தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரில. யார் யூஸ் பண்ணுறாங்கன்றது அது தெரியணும்ல, அந்த அளவுக்குலாம் ஒரு கேம் ஷோவில் யூஸ் பண்ணுறதுலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு சுச்சுவேஷன் நடக்குது, அந்த சுச்சுவேஷனில் ப்ளே பண்ணுறாங்க. அது மூணு பேருமே நல்லா தான் ப்ளே பண்ணி போயிட்டு இருந்தது. அது ஒரு பாயிண்ட்ல ஒரு இந்த சிச்சுவேஷன்ல அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு சாக்ஷிக்கு. அதுதான் எனக்கு தெரிஞ்சு நடந்தது. அண்ட் அவங்க உள்ள வந்த அப்புறம் முகினும் வந்து ஒரு ஃபேக்டர் சொல்லியிருப்பாங்க, அவர் வந்த அப்புறம் தான் நம்மளோட இருக்கிற இன்னொரு விஷயம் வந்துட்டு வெடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு வந்துட்டு அந்த அபிராமியும் முகினும் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது சொல்லியிருப்பாங்க இல்லையா. நீங்க அந்த சண்டை அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த ஷோவே பயங்கரமாயிடுச்சு. அந்த சேர்த்துக்கு ப்ரோமோ போட்டவொடனே எல்லாருமே நான் சொல்ல என் பக்கத்துல தெரிஞ்சு அப்படிலாம் பாக்குறது இன்னும் இப்படி இப்படியா அப்படி அந்த மாதிரி ஆகுறாங்க. அந்த ஒரு அது காரணம் அந்த சண்டை தான். ஸோ அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு அவங்க என்ன சொல்கிறது பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. மதுவை அது இவங்க அந்த யார் அபிராமி இவங்க எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அபிராமிக்கு அன்றைக்கி தோணவே இல்லை. நாமளாக கமல் சார் வந்து அன்றைக்கி சொல்லும் போது அப்போ அபிராமியே சொல்லியிருக்கலாம்ல முகின் சொல்லுன்னு. ஏன்னா அவ்வளோ பாசமாக ஃப்ரெண்ட்லியாக பேசியிருந்தவங்க தான். ஒரு ட்ரூவாக இப்போ நீங்கள் எங்கிட்ட இருந்தீங்கன்னா நான் என்ன பேசிக்க பண்ணுவேன், டே என்னடா அப்படி சொல்லுங்கிறாங்க நீ பார்த்துட்டு கமெண்ட் இருக்கு அப்படின்னு நானே கேட்டுருவேன். இதை நான் அவ்வளோ அவாய்ட் பண்ணி அது அப்போ அவங்களுக்கும் அந்த கேம் ஐடியா இருக்குது. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவருக்கு ஆக்சுவலாக அவர் தான் சொல்கிறார் டிஃபால்ட்டாக இருக்குது ப்ளர் ஆயிடுச்சு எனக்கு அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லைன்றதை அவர் க்ளீனாக சொல்கிறாரு. அவரும் அதை சொல்லிட்டு நான் லவ்வும் பண்ணல ஒன்று எனக்கு ஒரு பாசம் கிடைக்கல எனக்கு கம்மியை கிடச்சது கம்மி உங்ககிட்ட கிடைக்கிறத நான் அதை எடுத்துக்கணும் பார்க்குறேன் அதை ஸ்பாயில் பண்ணுறதா இல்லைன்றதுல ரொம்ப தெளிவாக தான் இருக்கார் முகினும். அவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக தான் இருக்காங்க. இவங்க வந்து பற்ற வச்சு அவங்கள ஒரு மாதிரி ஒரு இதை சொல்கிறது லைட்டாக பயங்கரமாக பற்ற வச்சிட்டாங்க. அவங்களும் அதை நம்பி அதை வந்து இந்த குஷாமல் இதை கேட்கலாம் அது நான் தான் நான் பண்ணதில்ல. ஏன்னா நான் அவங்க உண்மையாக தான் இருந்திருக்காங்க. நீங்கள் அபிராமி பார்த்தீங்கன்னா முகினுக்கு உண்மையாக இருக்குன்னா உண்மையாக தான் இருந்திருக்காங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. இவங்க அதை பார்த்துட்டாங்க வேறு. ஸோ அவங்க டேரெக்டாக இதையே அவன் பண்ணலப்போ அப்படின்னு சொல்லி கேட்டால் இன்னொரு கேரக்டர் உள்ளே வந்தாலே இந்த ப்ராப்ளம் வருங்க. அந்த ப்ராப்ளம் தான் எனக்கு தெரிஞ்சு. கவின் வந்துட்டு எனக்கு ஒரு தம்பி என்னதான் இருந்தாலும் தம்பி மாதிரி அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்போ கன்ஃபார்மாக நீங்கள் அவங்க ஃபேமிலி சைடும் நீங்கள் வந்துட்டு பேசி அவங்க அம்மா கிட்டலாம் வந்துட்டு பேசுனீங்களா, அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க இது? அதான் அவங்ககிட்ட ஆக்சுவலாக அவங்க எடுத்துக்கிறதோட நான் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி அம்மா நீங்கள் பார்க்குறதா எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஜாலியான கேம் ஷோ தான், நம்ம பையன் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, அதனால் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே தப்பாக நினச்சிக்காதீங்க. அவன் இல்லை எனக்கு தெரியாத என் பையன், அவன் கன்ஃபார்மாக நம்ம அவன் கண்டிப்பாக நல்லா வருவான், அதெல்லாம் எனக்கு எந்த இதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அந்த கேர்ள்ஸ் அந்த மாதிரி இப்போ இந்த யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி பண்ணவொன்னே அவங்களும் கொஞ்சம் பயந்துட்டாங்க, பையன் எங்கேயாவது தப்பான ஒரு இதில் இதாகிடுவோன்னு சொல்லி. அந்த நார்மலாக அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கலாம், ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டரோட பையன் கிடையாது. அதில் 100% என்னால் க்ளீனாக சொல்ல முடியும், ஏன்னா அது கூட இருந்தனால நான் பார்த்துருக்கேன். இப்போ எல்லாருக்கிட்டையும் பேசிட மாட்டான், அவ்வளோ அந்த ஒரு இதாக இருக்க மாட்டான். மேக்ஸிமம் நான் தெளிவாக தான் இருக்கேன்றதுல அவனும் தெரிஞ்சு வச்சு தான் பேசுவான். தெரியாமல் ஒரு விஷயத்த பேசுகிற ஆள் கிடையாது அவன், அதில் அவன் க்ளீனாக தான் இருக்கான். அவன் என்னென்னா கன்ஃபார்மாக இந்த இதில் வின் பண்ணிட்டான்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எனக்கு அவன் நான் வரணும்னு ஆசை இருந்தது, அந்த மாதிரி வந்துட்டான் நல்லா அந்த ஹாப்பி வின் பண்ணிட்டான்னா ஹாப்பி. வின் பண்ணாமல் எனக்கு சாண்டி கிண்டி இந்த காம்படிஷன் வந்து 50 days வந்ததுலேயே பயங்கர ஒரு இது தான் எனக்கு தெரிஞ்சு. அது வருவானே எதிர்பார்க்கல எனக்கு, ஒரு 35 days நான் நினச்சது மேக்ஸிமம். அதுக்கு மேலே அவனை ஏதாவது பண்ணி அமுச்சிருவாங்க அப்படின்னு தான் நினச்சேன், பட் நல்லாவே பண்ணிகிட்ருக்கான். அண்ட் யார் கவினுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தர்ஷனும் முகனும் வேணால்
கவினிக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வரலாம், பட் அது ஆகுமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா அது இப்போ வனிதா கிட்ட தான் இருக்குது, ஏன்னா அவங்க நினச்சா அதை பண்ணலாம். ஓகே, ஃபைனலாக வனிதா கிட்ட பண்ணுறீங்க? இல்லை, அவங்க தான் பண்ணணும், பண்ணலாம். ஏன்னா இவங்க ஆக மாட்டானுங்க, ஏன்னா இவங்க எல்லாமே ரொம்ப சென்சிபிளாக இருக்காங்க. தர்ஷனும் ரொம்ப சென்சிபிளாக இருக்காரு, முகினும் சரி. அந்த டீமாகவே சொல்கிறேன், லாஸ்ட்லி அந்த டீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டீமாகவே அவங்க ரொம்ப கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்குது பார்க்கும்போது. ஸோ அது அப்படியே இருந்துட்டு போட்டோம் ஜாலியாக, அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டீம் வெளியே அமைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏ டீம் பி டீம் மாதிரி ஆயிடுச்சுப்போம். தேங்க்யூ ஸோ மச், ஹேட் அ கிரேட் டைம் வித் யூ, அண்ட் விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க்யூ 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 ஸோ மச். தேங்க்யூ. இந்த வீடியோவை வழங்குவோர் ஜீவன் கேர் சென்டர், மது மற்றும் போதை பழக்கத்திற்கான சிகிச்சை இப்பொழுது தமிழ்நாடு முழுவதும். உதவிக்கு தொடர்பு கொள்ளவும்.